ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் பேக்கரி ஸ்டைலில் பட்டர் பன் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஈஸ்ட் ஆக்டிவேட் பண்ண போகிறோம். ஒரு கப் அளவு நல்லா வெது வெதுப்பான பால் எடுத்துக்கோங்க, அதாவது ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது, நம்ம கை வச்சா பொறுக்கிற அளவு இருந்தால் போதும். இப்போ இதில் ஒரு டீஸ்பூன் ஈஸ்ட்டு சேர்த்துட்டு 3 டேபிள் ஸ்பூன் சுகர் சேர்த்து நல்லா அடிச்சுக்கலாம். அவ்வளோதான், இதை அப்படியே ஒரு 5 நிமிஷம் நம்ம மூடி போட்டு வச்சிடலாம். இப்போ இதில் பாருங்கள், நல்லா ஈஸ்ட் வந்து ஆக்டிவேட் ஆகிருக்கு, நல்லா நுர நுறையாக வந்திருக்கு. சைடில் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ அதில் 2 டீஸ்பூன் ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு எக்கை உடச்சி ஊற்றிட்டு கொஞ்சோண்டு சால்ட் போட்டு நல்லா பீட் பண்ண வேண்டியதான். இது நல்லா இப்போது மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் 1.5 கப் மைதா மாவு வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன் வெனிலா பவுடர், உங்ககிட்ட வெனிலா எசன்ஸ் இருந்தாலும் ஆட் பண்ணிக்கலாம். இதில் வந்து நாங்கள் பவுடர் இருந்துச்சு, நாங்கள் ஆட் பண்ணிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கன்சிஸ்டன்சி வந்திருக்கு. இந்த கன்சிஸ்டன்சிக்கு வர வரைக்கும் நம்ம வந்து நல்லா பீட் பண்ணி வச்சுக்கலாம். இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. 1 ஹவர் வரைக்கும் அது எதுவுமே டச் பண்ணாமல் நம்ம அப்படியே அதை ரெஸ்ட்டில் விட்டுடலாம். நம்ம இந்த டைமில் பட்டர் க்ரீமை ரெடி பண்ணிடலாம். இது ஊரில் நேரம். 4 டேபிள் ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன் வெனிலா பவுடர் இருந்துச்சு இல்லையா, அதை வந்து இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு மிக்ஸியில் சுகரை அரைச்சிட்டு சுகர் பவுடரை நம்ம இதில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை பார்த்தாலே தெரியும், ஒரு க்ரீமி கன்சிஸ்டன்சியில் வந்திருக்கு. இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ இந்த பக்கம் நம்மளோட மாவும் நல்லா உப்பி வந்திருக்கு, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இதை நல்லா நம்ம ஸ்க்ராப் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு ஒரு வானல் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம். நம்ம குழம்புக்கெலாம் யூஸ் பண்ணுவோம்ல குழிக்கரண்டின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி 2 குழிக்கரண்டி யூஸ் பண்ணிக்கோங்க. 1 குழிக்கரண்டி வந்து அந்த வானல்லே வச்சுருங்க எண்ணெயோட. இன்னொரு குழிக்கரண்டியில் நம்ம மாவு அழகாக எடுத்துக்கலாம். அந்த மாவை எடுத்துட்டு எண்ணெயில் வச்சுருந்தோம் இல்லையா அந்த குழிக்கரண்டி, அதில் போட்டுருங்க. இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக பால் மாதிரியே வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு, பன் மாதிரியே இருக்குல்ல பார்க்க. மீதி இருக்கிறதெல்லாம் இப்படியே நம்ம போட்டு எடுத்துக்கலாம். இதோ பாருங்க எவ்வளோ அழகா பன் வந்து ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு. இது நம்ம வந்து வெறுசாவே சாப்பிட அவ்வளோ டேஸ்டா இருந்துச்சு. இதை பாருங்க எவ்வளோ வந்து ஸ்மூத்தா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அமுத்தி பார்க்க பஞ்சு போல் இருந்துச்சு. அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு வெறுசாகவே சாப்பிட. அவ்வளோதான், நம்மளோட பன் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதில் அப்படியே சென்டரில் நம்ம கத்தி வச்சு லைட்டாக கீறிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சோம் இல்லையா அந்த பட்டர் க்ரீமை அப்ளை பண்ண வேண்டியதான். அவ்வளோதான், ரொம்ப டேஸ்டான பட்டர் பன் வந்து ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்மளுடைய சேனலுக்கு லைக்கை தட்டி விட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. டாடா.